பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 2021 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக, தமாக ஆகியவை ஓரணியிலும், திமுக, இடதுசாரிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், குங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் ஆகியவை ஓரணியிலும் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளன. இது மட்டுமல்லாமல் கமலின் மக்கள் நீதி மையம், சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி ஆகியவை ஓரணியாகவும் சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடுகின்றன. தற்போது அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 23 இடங்களும் பாஜகவுக்கு 20 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 இடங்களும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 இடங்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. சில கட்சிகளோடு கூட்டணி தொடர்பான இழுபறிகள் நடைபெற்று வந்தாலும் நாம் சொல்லியுள்ள இந்த அணிகளாகத்தான் அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க 95% வாய்ப்புகள் உள்ளன. அதிமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கும் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக சார்பில் யார் யார் எந்த தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்ற உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி கிணத்துக்கடவு அண்ணாமலை, இவர் பாஜகவின் மாநில துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இவர் கர்நாடகாவில் IPS அதிகாரியாக பணியாற்றியவர். பெங்களூர் தெற்கு மண்டல காவல்துறை துணை ஆணையராக பணியாற்றி வந்த இவர் கடந்த 2019 தன் பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் 2020 ஆகஸ்ட் மாதம் பாஜகவில் இணைந்தார். இவர் போட்டியிடும் முதல் தேர்தல் இதுவாகும். இவர் கிணத்து கடவு தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளன. மயிலாப்பூர் KT ராகவன், இவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக பதவி வகித்தவர். இவர் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இம்முறை இவர் பாஜக சார்பில் சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. கோவை தெற்கு வானதி ஸ்ரீனிவாசன், இவர் தற்போது தமிழக பாஜகவின் துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி தேசிய தலைவராகவும் திகழ்ந்து வருகிறார். இவர் 2011 சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியிலும் 2016 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியிலும் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார். இம்முறையும் இவர் கோவை தெற்கு தொகுதியிலேயே போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ராசிபுரம் எல் முருகன், இவர் தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்து வருகிறார். மேலும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். இவர் ராசிபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஹெச் ராஜா காரைக்குடி, பாஜகவின் முன்னாள் தேசிய செயலாளரான இவர் கடந்த 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் MLAவாக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் 2006 ஆலந்தூர் தொகுதியிலும் 2016 டி நகர் தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். இவர் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி குஷ்பு, இவர் கடந்த 2010 திமுகவில் இணைந்தார். பின்னர் அங்கிருந்து விலகி 2014 காங்கிரஸில் சேர்ந்தார். பின்னர் அங்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2020 பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன், இவர் அதிமுக சார்பில் MLAவாக தேர்வு செய்யப்பட்டிருந்தவர். மேலும் மின்சாரத்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் பதவிகள் வகித்துள்ளார். அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த இவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜபாளையம்
கௌதமி. இவர் கடந்த 2020 பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளது. திருத்தணி சக்கரவர்த்தி. இவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இவரே திருத்தணியில் போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளன. கார்வேந்தன் பழனி. திரு கார்வேந்தன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பழனி தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளன. சிதம்பரம் தொகுதி ஏழுமலை. பாரதிய ஜனதா கட்சியின் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் தலைவராக திகழும் இவர் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகாயினி வேலூர். இவர் திமுகவிலிருந்து பாஜகவுக்கு சென்றவர். இவர் வேலூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. கே எஸ் நரேந்திரன் ஓசூர். பாஜகவின் மாநில துணைத் தலைவரான கே எஸ் நரேந்திரன் ஓசூர் தொகுதியில் போட்டியிட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. பிரேம் ஆத்தூர். திமுகவிலிருந்து பாஜகவுக்கு சென்ற வி பி துரைசாமியின் மகனான பிரேம் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவ முருகானந்தம் தூத்துக்குடி. இவர் பாஜக இளைஞர் அணியின் அகில இந்திய துணைத் தலைவராக இருந்தவர். இவர் தூத்துக்குடியில் போட்டியிட வாய்ப்புள்ளது. வினோஜ் பி செல்வம் துறைமுகம். தமிழக பாஜக இளைஞர் அணி தலைவரான இவர் சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் மதுரை கிழக்கு. தமிழ்நாடு பாஜக செயலாளராக பதவி வகித்து வரும் இவர் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் உள்ளன. கருப்பு முருகானந்தம் திருவாரூர். தமிழக பாஜக துணைத் தலைவர்களில் ஒருவரான இவர் திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியலானது அதிகாரப்பூர்வமற்ற பட்டியலாகும். ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் இதில் குறிப்பிட்டுள்ள வண்ணமே தேர்தலில் போட்டியிட 90% வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே யார் யார் வேட்பாளர்கள் என்பதை சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.